வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய புலனாய்வுத்துறை தமிழ்நாட்டில் இனி விசாரணை மேற்கொள்வதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசின் முன் அனுமதியை பெற்று விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு நீட் தேர்வை விட நெஸ்ட் தேர்வு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு காவேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஜூன் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நாளை பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது. இன்று ஆனி மாதம் பிறக்க உள்ள நிலையில் ஆனி மாத பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு துணைத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் வருகின்ற ஜூன் 20 தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரயில்வே துறைக்கு 680 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சமையல் கேஸ் சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். திமுக பொருளாளர் டி ஆர் பாலு எம்பி அவர்களை தொடர்ந்த அவதூறு வழக்கில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற ஜூலை 14 தேதி ஆஜராக சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்காலில் இன்று முதல் வருகின்ற அக்டோபர் 13 தேதி வரை தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. வணிக வளாகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% ஒதுக்கீடு செய்ய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இன்று சிவகங்கை மாவட்டத்தில் இளைஞர்களின் நலனுக்காக வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருப்பதாக அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். பெரியார் பல்கலைக்கழகத்தில் வருகின்ற 28 தேதி ஆளுநர் தலைமையில் பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளதாக துணைவேந்தர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. ஜூலை 1 தேதி முதல் ஆகஸ்ட் 31 தேதி வரை அமர்நாத் யாத்திரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருவாய் கிராமங்கள் தோறும் தனியார் இ சேவை மையம் அமைக்க மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச்செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்குகள் ஜூன் 28 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கீழம்பாகத்தில் இருந்து 66 வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்துக் கழகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் அவர்கள் விசாரணை மேற்கொண்டுள்ளார். இந்தியாவின் கடல் உணவு ஏற்றுமதி 2022-23 நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவாக அதிகரித்துள்ளது. பிரதோஷம் மற்றும் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு சத்ரகிரி மலைக்கு பக்தர்கள் இன்று முதல் 4 செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு புழல் சிறை கைதிக்கான பதிவேட்டு எண் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 465 கனஅடியிலிருந்து 522 கனஅடியாக குறைந்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை 28 தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி அள்ளி அவர்கள் உத்தரவளித்துள்ளார். ஆசியன் ஹாக்கி போட்டி நடத்த சென்னை, கோவை, மதுரை ஆகிய இடங்களில் ஆய்வு செய்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த 5 கூட்டுறவுத்துறையில் 100,000 கோடி ரூபாய் மதிப்பில் 7 கோடி டன் தானிய சேமிப்பு திறனை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 360 ரூபாய் குறைந்து 1 சவரன் 44,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.